ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேதத்தில் இருக்கிற புரியாத வார்த்தைகளை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே கூட அப்படிப்பட்ட ஒரு புரியாத வார்த்தை தான் பிரத்யேகம். இந்த பிரத்யேகம் என்கிற வார்த்தைக்கு செப்பரேட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட என்ற பொருள். இந்த வார்த்தையை நாம் வேதத்தில் எங்கே பார்க்க முடியும் என்று சொன்னால், யோசுவா 16:9 வாக்கியத்திலே பார்க்க முடியும். இந்த வார்த்தைக்குரிய எபிரேய பதம் மிப்தாலா, MIBDAWLAH, மிப்தாலா. இந்த வார்த்தையிலிருந்து இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், யோசுவா சில பட்டணங்களை பிரத்யேகமாய் பிரித்தெடுத்து வைத்திருந்தாராம். இப்படி நாமும் கூட பிரத்யேகமாய் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இந்த பூமியில இருக்கிறோம். திரளான மக்கள் இன்றைக்கு தேவனை அறியாத இருக்கிற போது, கர்த்தர் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்து அவருக்கு சொந்த சம்பத்தாய் இருக்கும்படி நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். தாயின் கருவிலே நம்முடைய அவயவங்கள், நம்முடைய உறுப்புகள் உருவாகும் முன்னமே அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறாராம். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், சூரியன் உட்பட மிகவும் பிரகாசமான சுடர்களும் எத்தனை விதமான கிரகங்களும் வானத்தில் இருக்கும் போது கூட அவைகளையெல்லாம் பேர் சொல்லி அழைக்கிற வல்லமையுள்ள தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்துவிட்டு, ஆனால் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினாலே நம்முடைய பெயர்களை உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறாரா. நம்முடைய சரீரத்திற்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ணி அவருடைய வாசஸ்தலமாய், அவருடைய இல்லறமாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரா. நாம் எவ்வளவு பிரத்யேகமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆமென்.